Welcome to HTIS YouTube channel. In the video, 10th standard science unit 4 electricity lesson solved problem. Page number 54 solved problem 1. Two bulbs are having the ratings as 60 watt 220 volt. நம்ம கடையில போய் பல்ப் வாங்கும்போது 60 வாட் பல்ப் 40 வாட் பல்ப் அப்படிலாம் கேட்போம். அதான் இங்க சம்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் 40 வாட் பல்ப் அதனுடைய வோல்ட்டும் சேம் தான். ரெஸ்பெக்டிவ்லி ரெஸ்பெக்டிவ்லினா ஃபர்ஸ்ட் பல்ப் இது செகண்ட் பல்ப் இதுன்னு அர்த்தம். Which one has a greater resistance? இப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க முத பார்க்கணும். வாட்னா பவர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பவருடைய யூனிட் வந்து வாட். நமக்கு பவர்னு டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம இதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். பவருடைய வேல்யூ வந்து 60 வாட். இதுல பவருடைய வேல்யூ வந்து 40 வாட். ரெண்டுத்துக்குமே வோல்டேஜ் வந்து சேம் தான். இப்ப பவர் வோல்டேஜ் க்வெஸ்சன் நமக்கு என்ன கேக்குறாங்க, எதுக்கு வந்து அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இது மூணுத்தையும் லிங்க் பண்ற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எப்படி ஃபார்முலா சூஸ் பண்றேன்னு பாருங்க. பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம க்வெஸ்சன்ல கொடுத்த எல்லாமே இதுல கவர் ஆகிறதுனால தான் இந்த ஃபார்முலா எடுக்கிறோம். இதுக்கு ஓம்ஸ்லாம் எடுத்து போட முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இப்ப ஆன்சர்ல இருக்க சென்டென்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸாம்பிள் வச்சும் சொல்றேன். ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் வி, வோல்டேஜ்ன்றது 220 வோல்டார். ரெண்டு பல்புக்கும் வோல்டேஜ் சேம். அப்ப நம்ம எதையும் எதையும் பார்க்கணும்னா பவரையும் ரெசிஸ்டன்ஸ மட்டும்தான் பார்க்கணும். அது ரெண்டும் எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. பவர்ன்றது மேல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இது வந்து கீழே இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. இதை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. தலைகீழே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பவர் குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா பவர் அதிகமாகும் அர்த்தம். நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். தேர்ஃபோர் அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ஃபோர் லெஸ்ஸர் த பவர், பவர் குறைஞ்சதுன்னா கிரேட்டர் த ரெசிஸ்டன்ஸ். இது குறையுதுன்னா, பவர் குறையுதுனாலே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ இது அதிகமாகுதுன்னா இது குறையுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் மீனிங். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் அதுதான் மீனிங்கு. இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா எதில் பவர் வந்து அதிகமாக இருக்கு, 60 வாட்டில் அதிகமாக இருக்கு, 40 வாட்டில் குறைவாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பவர் கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்னு பார்த்தோமா. பவர் கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப 40 வாட்ல பவர் கம்மியா இருக்கு, இந்த பல்ப்ல பவர் கம்மியா இருக்கு, அப்ப அதுல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இதை நான் இப்ப எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இதான் உங்களுக்கு கொடுத்த ஃபார்முலா, பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். வி வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டு பல்புக்கும் வி வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. அதனால நான் மேல இந்த இடத்துல வந்து எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் கேல்குலேட் ஈஸியா பண்றதுக்காக 120 எடுத்துக்கிறேன். P equal to 120 divided by R. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் எதுல அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் போட்டுக்கலாம், பவர் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இது டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். பவர் இந்த பக்கம் நியூமரேட்டர்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப R equal to 120 divided by P. ரெண்டு கேஸ் போட்டுக்கணும். இப்ப ரெண்டு சிச்சுவேஷன், ஒன்னு வந்து 60 வாட் பல்பு, இன்னொன்னு 40 வாட் பல்பு. பவருக்கு பதிலாக அந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், சால்வ் பண்ணணும். பவருக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 60 போடுறேன். 120 டிவைட் பை 60, இதை டிவைட் பண்ணோம்னா 00 கேன்சல், 60 ஒன்ஸ் 6 2 6 12. ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 2 வருது. இதே 40ன்றத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3 வருது. இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வரும். இதில் உங்களுக்கு என்ன புரியுது, பவர் வந்து 60 வாட், 40 வாட்டை விட 60 வாட் பெருசு. பவர் அதிகமாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் குறையுது, பவர் குறையும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இதை தான் நம்ம அங்கே வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் சம்ல எழுத வேண்டியது இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். இப்போ சென்டென்ஸ் ஈஸியா புரியுதான்னு பாருங்க. லெஸ்ஸர் த பவர், பவர் கம்மியா இருக்குது, 40 வாட்டுன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அதை தான் சென்டென்ஸ்ல இங்கே எழுதியிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.